பிரியமானவர்களை இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த வாரம் விசுவாச வாரம். விசுவாச பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்ட பாடத்தை அப்பியாசிக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் ஒரு வசனத்தை எபிரேய நிருபத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர்கிறது நிருபம் 11:30 வசனம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு வாக்கு பண்ணினார். என்ன வாக்கு பண்ணினார்? கானானை கொடுப்பேன் என்றார். யோசுவாவுக்கு வாக்கு பண்ணினார், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று. இப்பொழுது எரிகோ எதிராய் நிற்கிறது. பெரிய பிரச்சனை. எப்படி ஜெயிக்கப் போகிறோம், எப்படி மேற்கொள்ளப் போகிறோம் அவர்களுக்கு தெரியவில்லை. ஆண்டவர் சொன்னார், எரிகோவை 7 நாள் சுற்றி வாருங்கள். எப்படி சுற்றி வர வேண்டும் என்று சொன்னார். 6 நாட்கள் தினம் ஒரு முறை சுற்றி வர வேண்டும், ஒன்றும் பேசக்கூடாது. 7வது நாள் 7 முறை சுற்றி வர வேண்டும், 7வது முறை ஆர்ப்பரிக்க வேண்டும். திஸ் இஸ் காட்ஸ் பேட்டர்ன். இந்த தேவனுடைய முறைமைகளை, பிளானை, திட்டங்களை இஸ்ரவேலர் அப்படியே பின்பற்றினார்கள். 6 நாள் சுற்றி வந்தார்கள், 7 நாள் 7 முறை சுற்றி வந்தார்கள். ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்ன பொழுது ஆர்ப்பரித்தார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், 6 நாள் மௌனமாய் சுற்றி வந்திருந்தால் அந்த அரணில இருக்கிறவர்கள் அவர்களை பைத்தியக்காரர்கள் என்று சொல்லியிருப்பார்கள். என்ன இந்த இஸ்ரவேலருக்கு என்ன நடந்தது, பைத்தியக்காரர்களைப் போல சுற்றி சுற்றி வருகிறார்களே என்று. உங்களை கூட சிலர் விசுவாச பாதையில் நடக்கும் பொழுது பைத்தியக்காரர்கள் என்று சொல்லுவார்கள். ஜபம் பண்ணால் வேலை நடந்துருமா, கோயிலுக்கு போனால் வேலை நடந்துருமா, வெறும் பைபிளே வாசித்துட்டு இருந்தா ஆண்டவர் கிரியை செய்வாரா, இப்படியெல்லாம் உங்களை பரிகசிக்கிறவர்கள் இருப்பார்கள். ஆனால் இது ஒரு விசுவாச பாடம். விசுவாசத்தினாலே 7 நாள் சுற்றி வந்தார்கள். மதில் விழுந்ததா? விழுந்தது. நேராக ஏறினார்கள், பட்டணத்தை பிடித்தார்கள், ஜெயம் கொண்டார்கள். உங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ மதில்கள் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனையின்படி விசுவாசத்தோடு சுற்றி வாருங்கள். நாட்கள் செல்லுகிறதே என்று கவலைப்படாதிருங்கள். 6 முறை சுற்றி வரும் பொழுது மௌனமாயிருந்த ஆண்டவர் 7வது முறை அந்த 11 மணி வேளையிலே அலங்கம் இடிந்து விழும்படி செய்தார். உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு 11 மணி வேளை இருக்கிறது. அந்த கடைசி நேரம் வரைக்கும் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். தைரியத்தோடு முன்னேறி செல்லுங்கள். அலங்கம் இடிந்து விழும், ஆண்டவர் கிரியை செய்வார். நீங்கள் வாக்கு பண்ணப்பட்ட கானானை சுதந்தரிப்பீர்கள். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. விசுவாச பாடத்தை கற்றுக் கொடுத்தீர். எரிகோவின் மதில்கள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது போல இவர்களுடைய வாழ்க்கையில் என்ன விசுவாசத்தோடு கூட அவர்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கிறார்களோ, ஆண்டவரே இந்த விசுவாசத்தை கனம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு விரோதமாய் நிற்கிற எரிகோவின் மதில்கள் எல்லாம் இடிந்து விழுவதாக. வாக்கு பண்ணப்பட்ட கானானை அவர்கள் சுதந்தரிப்பார்களாக ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் வளர்த்து விடுங்கப்பா. இன்னும் முன்னேற உதவி செய்ய உங்களுடைய கரம் கொடர்ந்து நடத்தட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, விசுவாசத்தில் ஒவ்வொரு நாளும் வளருங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். இந்த செய்தியை நீங்கள் கேட்பதோடு கூட பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக மக்கள் இந்த உலகத்தில் விசுவாசத்தில் வளர முடியாமல் தவிக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் அவர்களை சென்றடையட்டும். பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த செய்தி அவர்களை தேடி செல்லட்டும். அநேகர் ஆண்டவரை அறியட்டும். காட் பிளஸ் யூ.